அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றும் ஒரு அழகான வசனத்தோடு அன்பர் நம்மை சந்திக்கிறார். 1 நாளாகமம் 22:11 கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவர் உன்னுடனே கூட இருப்பாராக. யார் சொன்னார்? தாவீது ராஜா தன் மகனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொன்னார்? சாலமோனை கொண்டு எனக்கு தேவாலயத்தை நான் கட்டுவேன், அவன் தான் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு உன்னை குறித்து தேவன் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, அதன்படி என்ன செய்ய எழுந்து அதை நிறைவேற்றும்படி தீவிரப்படு, கர்த்தகனுடனே கூட கட்டாயம் இருப்பார். என அவர்தானே அதை சொன்னார். அது அவருடைய திட்டத்தின்படியான காரியம் அல்லவா? பிரியமானவர்களே, தேவ திட்டத்தின்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கும் போது தேவன் நம்முடனே கூடவே இருப்பார், அதுதான் நிச்சயம். பிரியமானவர்களே, திட்டத்துக்கு மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்விலே சில குழப்பங்களை நமக்கு கொண்டு வரும். இது தேவ திட்டமா தேவ திட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி அறிய முடியாம சில வேளைகள்ல நாம் தவித்திருப்போம் அல்லவா? அப்ப என்ன செய்யணும், என்ன செய்யணும்? வார்த்தையும் இல்ல, வெளிப்பாடும் இல்ல, சொப்பனங்களும் இல்ல, உறுதி இல்லையே, இது தேவ திட்டம் தானா? இந்த குழப்பம் வரும்போது ஜெபிக்கணும், அப்பா இது உடைய சித்தத்தின்படியான காரியம் இல்லை என்றால் தயவு செய்து என் வாழ்வினின்று இந்த காரியம் நழுவி போகும்படி உதவி செய்யும். நழுவி போறதுனால என் சமாதானம் குறைஞ்சு போயிடக்கூடாதுப்பா. ஒரு மெய் சமாதான என் உள்ளத்தை நிரப்பி இருக்கணும், அதுவே அடையாளம். பிரியமானவர்களே, நம் ஜெபிப்பா அப்ப அப்படியே என்ன செய்வார்? அவருடைய சித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்வில் நடவாதபடி நம்மை காத்துக்கொள்ளுவார். இன்னொரு ஜபம் நாம் பண்ண கடமைப்பட்டு இருக்கிறோம். அது என்னன்னா, பொல்லாத பிசாசு சில வேளைகளிலே தேவ சித்தத்துக்கு விரோதமான சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வஞ்சகமாய் திட்டம் போடுவான். அவனுடைய வஞ்சக செயல்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை மேற்கொள்ளாதபடி நம்ம ஜெபிக்கணும். அப்பா, பிசாசின் பொல்லாத வஞ்சனைகள் என்னை திசை திருப்பி என்னை மேற்கொள்ளாதபடி உம்முடைய திட்டம் மாத்திரம் சித்தம் மாத்திரம் நிறைவேற உதவி செய்யும், உதவி செய்யும். நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். தேவ திட்டத்தின்படியான காரியங்களை நம்ம ஜெபத்தோடு நிறைவேற்றுவதற்கு தீவிரப்படணும். அவருடைய உதவியும் ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கும். சித்தமில்லாத காரியங்கள்ல பிசாசின் வஞ்சகத்துல நாம் அகப்படாதபடி தப்பிக்கொள்றதுக்கும் நம்ம ஜெபிக்கணும். பிரியமானவர்களே, தேவன்தாமே நம்ம கூட இருந்து அவருடைய திட்டத்தின்படியான காரியங்களை நடப்பிப்பார், நம்மை பாதுகாப்பார் வஞ்சகனுடைய வலைக்கும் வீணான கிரியைகளுக்கும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, அவியான அன்பு தெய்வமே, அப்பா உம்முடைய திட்டமும் தீர்மானமும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்விலே நிறைவேறட்டும். அப்பா, உங்க வார்த்தை இல்லாத ஒரு காரியத்தை குறிச்சு குழப்பம் எங்களை மேற்கொள்ளாதபடி, வஞ்சகம் எங்களை மேற்கொள்ளாதபடி, அப்படிப்பட்ட காரியங்கள் எங்க வாழ்க்கையிலிருந்து நழுவி போகும்படி செய்யும். எங்களுக்கு உங்க சமாதானத்தையும் தந்து எங்க உள்ளத்தை உடைய சமாதானத்தால் நிரப்பி பாதுகாத்துக்கொள். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.